எண்ணிக்கை அதிகாரம் 4. ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது, லேவியின் புதல்வர்களிலிருந்து கோகாத்தின் புதல்வரை அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடு. சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வரும் 30 வயது முதல் 50 வயது வரையுள்ள அனைவரையும் கணக்கெடு. சந்திப்பு கூடாரத்தில் கோகாத்து புதல்வரின் மிக புனிதமான பணி இதுவே. பாளையத்தினர் புறப்பட்டு செல்லும் போது ஆரோனும் அவன் புதல்வரும் உள்ளே சென்று மூடு திரையை இறக்கி அதனை கொண்டு உடன்படிக்கை பேழையை மூடுவர். பின் வெள்ளாட்டு தோலால் அதனை மூடி கருநீலமான ஒரு துணியை அதன் மேல் விரித்து நிலைக்கால்களில் வைப்பர். திருமுன் அப்பத்து மேசையின் மேல் அவர்கள் ஒரு நீல துணியை விரிப்பர். அதன் மேல் தட்டுகள், பூக்கரண்டிகள், கிண்ணங்கள் ஆகியவற்றை வைப்பர். அப்பம் அதன் மேல் எப்போதும் இருக்கும். பின் அவர்கள் அவற்றின் மேல் ஒரு கருஞ்சிவப்பு துணியை விரித்து அவற்றை வெள்ளாட்டு தோலால் மூடி நிலைக்கால்களில் வைப்பர். பின்னர் அவர்கள் ஒரு நீல துணியை எடுத்து அதை விளக்கு தண்டு, அதன் விளக்குகள், அதன் திரிகள், அதன் சாம்பல் தட்டுகள் ஆகியவற்றின் மேலும் எண்ணெய்க்காக பயன்படுத்தும் பாத்திரங்கள் அனைத்தின் மேலும் விரிப்பர். அவர்கள் அதனை அதன் துணை கலன்களோடு ஒரு வெள்ளாட்டு தோலால் மூடி அதனை சுமக்கும் சட்டத்தின் மேல் வைப்பர். பின் பொற்பீடத்தின் மேல் ஒரு நீல துணியை அவர்கள் விரித்து வெள்ளாட்டு தோலால் அதனை மூடி நிலைக்கால்களில் வைப்பர். தூயக பணியில் பயன்படுத்தும் அனைத்து பாத்திரங்களையும் அவர்கள் எடுத்து அவற்றை ஒரு நீல துணியில் வைத்து வெள்ளாட்டு தோலால் அவற்றை மூடி சுமக்கும் சட்டத்தின் மேல் வைப்பர். அவர்கள் பலிப்பீடத்திலிருந்து சாம்பலை வெளியே எடுத்து அதன் மேல் ஊதா துணியொன்றை விரிப்பர். திருப்பணியில் பயன்படுத்தும் துணைக்கலன்களான தீச்சட்டிகள், முள்குரடுகள், சாம்பர் கரண்டிகள், கலங்கள் ஆகிய பலிப்பீடத்து துணைக்கலன்கள் அனைத்தையும் அவர்கள் அதன் மேல் வைப்பர். வெள்ளாட்டு தோலை அதன் மேல் பரப்பி மூடி அதன் நிலைக்கால்களில் வைப்பர். ஆரோனும் அவன் புதல்வரும் திரு உறைவிடத்தையும் திரு உறைவிடத்து பணிக்கலன்கள் அனைத்தையும் மூடியதும் பாளையத்தினர் புறப்பட்டு செல்வர். உடனே கோகாத்தின் புதல்வர் இவற்றை தூக்கிச் செல்ல வருவர். ஆனால் சாகாதபடிக்கு தூய பொருள்களை அவர்கள் தொடக்கூடாது, மீறினால் அவர்கள் சாவுக்கு உள்ளாவர். கோகாத்தின் புதல்வர் எடுத்துச் செல்ல வேண்டிய சந்திப்பு கூடார பொருள்கள் இவையே: விளக்கிற்கான எண்ணெய், வாசனை தூபம், அன்றாட உணவு படையல், திருப்பொழிவு எண்ணெய் ஆகியவற்றின் பொறுப்பு குரு ஆரோன் புதல்வன் எலையாசருடையது. திரு உறைவிடம் முழுவதையும் அதிலிருக்கும் அனைத்தையும் தூயகத்தையும் அதிலிருக்கும் பாத்திரங்களையும் அவனே மேற்பார்வை செய்ய வேண்டும். ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது, லேவியருள் கோகாத்து மரபை சார்ந்த குடும்பங்கள் அழிந்து படாதிருக்கட்டும். எனவே புனிதமிகு பொருள்களை அவர்கள் நெருங்கி வருகையில் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது. ஆரோனும் அவன் புதல்வரும் உள்ளே சென்று அவர்களில் ஒவ்வொருவனும் செய்ய வேண்டியது பற்றியும் தூக்கிச் செல்ல வேண்டியது பற்றியும் பணிப்பர். ஆயினும் புனித பொருள்கள் மூடப்படும் போது கோகாத்தியர் உள்ளே சென்று பார்க்க கூடாது, மீறினால் அவர்கள் சாவுக்குள்ளாவர். பின்னர் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, கேர்சோன் புதல்வர்களையும் அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடு. சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வரும் 30 வயது முதல் 50 வயது வரையுள்ள அனைவரையும் கணக்கெடு. பணி செய்ய வேண்டியோரும்
சுமைகள் தூக்க வேண்டியோருமான கேர்சோனியர் குடும்பங்களின் பணி இதுவே. அவர்கள் எடுத்துச் செல்ல வேண்டியவை திரு உறைவிடத்தின் திரைகள், மூடு திரையோடு சேர்ந்து சந்திப்பு கூடாரம், அதன் மேலே உள்ள வெள்ளாட்டுத் தோல், மூடு திரை, சந்திப்பு கூடாரத்தின் வாயல் திரை, சுற்றுமுற்ற தொங்கு திரைகள், திரு உறைவிடத்தையும் பலிபீடத்தையும் சுற்றியிருக்கும் முற்றத்தின் வாயல் திரை, அவற்றின் கயிறுகள், அவர்களின் வேலைக்கான அனைத்து கருவிகள் ஆகியவை. அவை தொடர்பான அனைத்து பணிகளையும் அவர்கள் செய்வார்கள். ஆரோன் அவன் புதல்வர் கட்டளையிட்டபடியே கேர்சோனியர் புதல்வர் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளும், அதாவது அவர்கள் செய்ய வேண்டியவை, சுமக்க வேண்டியவை அனைத்தும் இருக்கும். தூக்கிச் செல்ல வேண்டிய பொறுப்பு அனைத்தையும் நீங்கள் அவர்களிடம் விட்டுவிடுங்கள். இதுவே சந்திப்பு கூடாரத்தில் கேர்சோனியர் குடும்பங்கள் செய்ய வேண்டிய பணி. அவர்களின் பணி குருவாகிய ஆரோன் மகன் இத்தாமரின் மேற்பார்வையின் கீழ் இருக்கும். மெராரி புதல்வரை அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடு. சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வரும் 30 வயது முதல் 50 வயது வரையுள்ள அனைவரையும் கணக்கெடு. சந்திப்பு கூடாரத்தின் மொத்த வேலையில் அவர்கள் தூக்கிச் செல்ல வேண்டியவற்றிற்கான ஏற்பாடு இதுவே. திரு உறைவிட சட்டங்கள், அதன் குறுக்கு சட்டங்கள், தூண்கள், பாதங்கள், சுற்றுமுற்ற தூண்கள், அவற்றின் பாதங்கள், முளைகள், கயிறுகள், அவற்றுக்கான எல்லா கருவிகள், அவை தொடர்பான அனைத்து பணிகளே. அவர்கள் தூக்கிச் செல்ல வேண்டிய பொருள்களை பெயர் குறித்து அவர்களிடம் ஒப்புவி. இதுவே சந்திப்பு கூடாரத்தில் மெராரியர் குடும்பங்கள் செய்ய வேண்டிய மொத்த பணி. அவர்கள் குரு ஆரோனின் மகன் இத்தாமரின் கீழ் இருப்பர். மோசேயும் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்களும் சேர்ந்து கோகாத்தியர் புதல்வரை அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடுத்தனர். சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வந்த 30 வயது முதல் 50 வயது வரை இருந்த அனைவரையும் கணக்கெடுத்தனர். குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டவர்களின் தொகை 2750. மோசே வழியாக ஆண்டவர் கூறியபடியே மோசேயும் ஆரோனும் எண்ணியதில் கோகாத்தியர் குடும்பங்களில் சந்திப்பு கூடார பணி செய்தோரின் மொத்த தொகை இதுவே. தங்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கேர்சோன் புதல்வருள் எண்ணப்பட்டோர். சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வந்த 30 வயது முதல் 50 வயது வரை இருந்த அனைவரிலும் தங்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டோர் 2630 பேர். ஆண்டவர் வார்த்தையின்படி மோசேயும் ஆரோனும் எண்ணியதில் கேர்சோனியர் குடும்பங்களில் சந்திப்பு கூடார பணி செய்தோரின் மொத்த தொகை இதுவே. தங்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக மெராரியர் குடும்பங்களில் எண்ணப்பட்டோர். சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வந்த 30 வயது முதல் 50 வயது வரையிருந்த அனைவரிலும் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டோர் 3200 பேர். மோசே வழியாக ஆண்டவர் கூறியபடியே மோசேயும் ஆரோனும் எண்ணியதில் மெராரியர் குடும்பங்களில் எண்ணப்பட்டோர் இவர்களே. மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் தலைவர்களும் எண்ணியதில் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டோர் எல்லோரும் சந்திப்பு கூடார வேலையில் சுமை தூக்கும் திருப்பணிக்கு வந்த 30 வயது முதல் 50 வயது வரை இருந்தவர்கள். அவர்களில் எண்ணப்பட்டோர் 8580 பேர். மோசே வழியாக ஆண்டவர் கூறியபடியே அவர்களில் ஒவ்வொருவரும் பணி செய்யவும் சுமை சுமக்கவும் நியமிக்கப்பட்டனர். இவ்வாறு ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர் அவர்களை கணக்கெடுத்தார். இணைச்சட்டம் அதிகாரம் 4. இப்பொழுது இஸ்ரவேலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து
உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்கவும் வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன், அவற்றை பின்பற்றுங்கள். பாகால் பெகோரில் ஆண்டவர் செய்ததை உங்கள் கண்ணால் கண்டீர்கள். பெகோரின் தெய்வமாகிய பாகாலை பின்பற்றியவர்கள் உங்களிடையே இல்லாதவாறு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரால் அழிக்கப்பட்டார்கள். மாறாக உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்ட நீங்கள் இன்றும் வாழ்கின்றீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கிக் கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலும் ஆய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியோரும் அனைவரும் உண்மையில் இப்பேரினும் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினும் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினும் ஏதாகிலும் உண்டா? கவனமாயிருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். ஓரேபில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நீங்கள் நின்ற நாளை மறந்துவிட வேண்டாம். அன்று ஆண்டவர் என்னிடம், மக்கள் கூட்டமைப்பை என் முன் கூடி வரச் செய், அவர்கள் என் வார்த்தைகளை கேட்கச் செய்வேன், அதனால் அவர்கள் இத்தரையில் வாழும் நாளெல்லாம் எனக்கு அஞ்சி நடக்க கற்றுக்கொள்வர், அவ்வாறே பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்பர் என்றார். நீங்களும் மலையடிவாரத்தில் வந்து நின்றீர்கள். மலையினின்று நெருப்பு எழும்பி வானம் மட்டும் எட்ட மலைமுகட்டை காரிருளும் மேகமும் சூழ்ந்தன. நெருப்பிலிருந்து ஆண்டவர் உங்களோடு பேசினார். பேச்சு ஒலியை நீங்கள் கேட்டீர்கள். உருவம் எதையும் காணவில்லை, குரல் மட்டும் கேட்டது. அப்பொழுது அவர் தம் உடன்படிக்கையை உங்களுக்கு அறிவித்து 10 கட்டளைகளை தந்து அதை பின்பற்றும்படி ஆணையிட்டார். அதை அவர் 2 கற்பலகைகளில் எழுதினார். நீங்கள் சென்று உரிமையாக்கிக் கொள்ளும் நாட்டில் கடைபிடிக்கும்படி உங்களுக்கு நியமங்களையும் முறைமைகளையும் கற்பிக்குமாறு எனக்கு கட்டளையிட்டார். ஓரேபு மலையில் நெருப்பின் என்று ஆண்டவர் உங்களோடு பேசிய அந்நாளில் நீங்கள் எந்த உருவத்தையும் காணவில்லை. எனவே மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் அழிவுக்கு உள்ளாகாதபடி சிலைகளை செய்யாதீர்கள். ஆண் அல்லது பெண், நிலத்தின் விலங்குகள் அல்லது வானத்து பறவைகள், தரையில் ஊர்வன அல்லது தரைக்கு கீழே நீரில் வாழும் மீன்கள், எந்த உருவத்திலும் சிலைகளை செய்யாதீர்கள். மேலும் வான் நோக்கி கண்களை உயர்த்தி கதிரவன், நிலா, விண்மீன்கள், வான்படைகள் ஆகிய நீங்கள் கண்ணால் காணும் பொருள்களுக்கு முன் மண்டியிட்டு வணங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வானத்துக்கு கீழ் உள்ள எல்லா மக்களினங்களுக்கும் பணிபுரியவே அவற்றை ஏற்படுத்தியுள்ளார். இன்று இருப்பது போல் நீங்கள் அவரது உரிமை சொத்தான மக்களாகும்படி இரும்புச் சூளையாகிய எகிப்திலிருந்து உங்களை கூட்டி வந்தவர் ஆண்டவரே. ஆனால் உங்களின் செயல்களுக்காக ஆண்டவர் என்மேல் சினம் கொண்டார். நான் யோர்தானை கடந்து போக மாட்டேன் எனவும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு உரிமை சொத்தாக கொடுக்கவிருக்கும் அந்த வளமிகு நாட்டுக்குள் நான் நுழைய மாட்டேன் எனவும் ஆணையிட்டு கூறினார். ஏனெனில் நான் இப்பகுதியிலேயே இறப்பேன், யோர்தானை கடந்து செல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் கடந்து அந்த வளமிகு நாட்டை உடமையாக்கிக் கொள்வீர்கள். எனவே
உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையை மறந்துவிடாதீர்கள். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்டபடி எந்த ஒரு உருவத்திலும் உங்களுக்கென சிலையை செய்யாதபடி கவனமாயிருங்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அழிக்கும் நெருப்பு போன்றவர். அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன். நீங்கள் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் பெற்று நாட்டில் நெடுநாள் வாழ்ந்த பின் இழிசெயல் புரிந்து ஏதேனும் ஓர் உருவத்தில் சிலையை உருவாக்கி உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக தீயதை செய்து அவருக்கு சினமூட்டுவீர்களாயின், இன்றே விண்ணையும் மண்ணையும் உங்களுக்கு எதிரான சான்றுகளாக ஏற்படுத்துவேன். நீங்கள் யோர்தானை கடந்து சென்று உடமையாக்கிக் கொள்ளப் போகும் அந்த நாட்டிலிருந்து விரைவில் முற்றிலும் அழிந்து போவீர்கள். நீங்கள் அங்கு வெகுநாள் வாழமாட்டீர்கள், மாறாக வேரோடு சாய்க்கப்படுவீர்கள். ஆண்டவர் உங்களை மக்களினத்தாரிடையே சிதறடிப்பார். அவர் உங்களை கொண்டு சேர்க்கும் வேற்றினத்தாரிடையே உங்களுள் எஞ்சியிருப்போர் எண்ணிக்கை மிகச்சிறியதாக இருக்கும். அங்கு மரத்தாலும் கல்லாலுமான மனிதரின் கையால் செய்யப்பட்ட தெய்வங்களை வழிபடுவீர்கள். அவற்றால் காணவோ கேட்கவோ உண்ணவோ நுகரவோ முடியாது. மாறாக அங்கு இருக்கையில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் நாடினால், உங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் தேடினால் அவரை கண்டடைவீர்கள். உங்களுக்கு பெரும் துயர் உண்டாகும் பொழுது இவ்வார்த்தைகளின் உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இறுதி நாள்களில் நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி அவரது குரலுக்கு செவி கொடுப்பீர்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இரக்கம் மிகு இறைவன். அவர் உங்களை கைவிட மாட்டார், அழிக்கவும் மாட்டார். உங்கள் மூதாதையரோடு அவர் ஆணையிட்டு செய்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். உங்களுக்கு முற்பட்ட பண்டை காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ அல்லது இதுபோல் கேள்விப்பட்டதுண்டோ? நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரல் ஒலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அருஞ்செயல்கள், போர், வலிய கரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டினின்று தமக்கென உரிமையாக்கிக் கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா? ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இவை உங்கள் கண்முன் நிறைவேற்றப்பட்டன. நீங்கள் கற்றுக்கொள்ளும்படி வானினின்று வந்த அவர் தம் குரலை நீங்கள் கேட்குமாறு செய்தார். தமது பெரும் நெருப்பை மண்ணுலகில் நீங்கள் காணச் செய்தார். அந்நெருப்பினின்று வந்த அவரது வாக்கை நீங்கள் கேட்டீர்கள். உங்கள் மூதாதையர்க்கு அவர் அன்பு காட்டியதால் அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழிமரபினரை தேர்ந்து கொண்டார். எனவே அவரே முன் நின்று தமது பேராற்றலுடன் உங்களை எகிப்திலிருந்து கூட்டி வந்தார். உங்களை விட ஆற்றலும் வலிமையும் மிகுந்த வேற்றினத்தாரை உங்கள் முன் நின்று துரத்தவும் உங்களை அவர்களது நாட்டிற்குள் இட்டு சென்று என்றும் உள்ளது போல் அதை உங்களது உரிமை சொத்தாக தரவுமே கூட்டி வந்தார். மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். அப்பொழுது மோசே யோர்தானுக்கு கிழக்கே மூன்று நகர்களை குறித்து கொடுத்தார். முன்பகையின்றி தவறுதலாக தன் தோழனை கொன்றுவிட்ட எவனும் இந்த நகர்கள் ஒன்றினுள் ஓடி புகுந்து அடைக்கலம் பெற்று உயிர் தப்புமாறு அந்நகர்களை குறித்தார்.
ரூபனியர் எல்லையில் பாலைநில சமவெளியில் உள்ள பெட்சேர், காத்தியர் எல்லையில் உள்ள கிளையாதின் ராமோத்து, மனாசே எல்லையில் உள்ள பாசானின் கோலான் ஆகிய நகர்களே அவை. இஸ்ரேல் புதல்வரின் முன்னிலையில் மோசே அளித்த சட்டம் இதுவே. இஸ்ரேல் புதல்வர் எகிப்திலிருந்து வெளியேறிய போது மோசே அவர்களுக்கு அளித்த சான்றுகள், நியமங்கள், முறைமைகள் இவையே. யோர்தானுக்கு கிழக்கே பெத்பகோருக்கு எதிரே உள்ள சமவெளியில் எஸ்போனில் வாழ்ந்த எமோரியரின் அரசனாகிய சீகோனின் நாட்டில் இது நிகழ்ந்தது. மோசேயும் இஸ்ரேல் புதல்வரும் எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டு வரும் வழியில் சீகோனையும் அவன் நாட்டையும் முறியடித்திருந்தனர். அவர்கள் அவனது நாட்டை தங்களது உடமையாக்கியிருந்தனர். மேலும் பாசானின் அரசன் ஓகின் நாட்டையும் யோர்தானுக்கு கிழக்கே வாழ்ந்த எமோரியரின் இரு அரசர்களையும் முறியடித்திருந்தனர். அர்னோன் ஓடைக்கரையில் உள்ள அரோயேர் முதல் எர்மோன் என்ற சிரியோன் மலை வரையிலும், யோர்தானுக்கு கிழக்கே அராபா பாலைநிலம் அனைத்தையும், பிஸ்காவிற்கு கிழக்கே தாழ்வாக இருக்கும் அரபா கடல் வரைக்கும் அவர்கள் கைப்பற்றியிருந்தனர். திருப்பாடல் 89. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. நீர் உரைத்தது, நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன், உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். ஆண்டவரே, வானங்கள் உம் வியத்தகு செயல்களை புகழ்கின்றன. தூயவர் குழுவினில் உமது உண்மை விளங்கும். வான்வெளியில் ஆண்டவருக்கு நிகரானவர் யார்? தெய்வ மைந்தர் குழுவில் ஆண்டவருக்கு இணையானவர் யார்? தூயவர் குழுவில் அவர் அஞ்சுதற்குரிய இறைவன். அவரை சூழ்ந்துள்ள அனைவருக்கும் மேலாக அஞ்சுதற்கு உரியவர். படைகளின் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை போல் ஆற்றல் மிக்கவர் யார்? ஆண்டவரே, உம் உண்மை உம்மை சூழ்ந்துள்ளது. கொந்தளிக்கும் கடல் மீது நீர் ஆட்சி செலுத்துகின்றீர். பொங்கி எழும் அதன் அலைகளை அடக்குகின்றீர். ராக்காபை பிணமென நசுக்கினீர். உம் எதிரிகளை உம் வலிய புயத்தால் சிதறடித்தீர். வானமும் உமதே, வையமும் உமதே. பூ உலகையும் அதில் நிறைந்துள்ள அனைத்தையும் நிலைநிறுத்தியவர் நீரே. வடக்கையும் தெற்கையும் படைத்தவர் நீரே. தாபோரும் எர்மோனும் உம் பெயரை களிப்புடன் புகழ்கின்றன. வன்மை மிக்கது உமது புயம், வலிமை கொண்டது உமது கை, உயர்ந்து நிற்பது உம் வலக்கை. நீதியும் நேர்மையும் உம் அரியணைக்கு அடித்தளும். பேரன்பும் உண்மையும் உமக்கு முன்னே செல்லும். விழாவின் பேரொலியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூர்வார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை. உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் கேடயம் ஆண்டவருக்கு உரியது. நம் அரசர் இஸ்ரேலின் தூயவருக்கு உரியவர். முற்காலத்தில் உம் பற்றுமிகு அடியார்க்கு நீர் காட்சி தந்து கூறியது, வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தேன், மக்களினின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினேன், என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன், என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன், என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும், என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும், எதிரி எவனாலும் அவனை வஞ்சிக்க முடியாது, தீயவன் எவனாலும் அவனை ஒடுக்க இயலாது,
அவனுடைய எதிரிகளை அவன் கண்முன் நசுக்குவேன், அவன் வெறுப்போரை வெட்டி கொள்வேன். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். அவன் கையை கடல் வரைக்கும் அவன் வலக்கையை ஆறுகள் வரைக்கும் எட்டச் செய்வேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். நான் அவனை என் தலைப்பேறு ஆக்குவேன், மன்னகத்தின் மாபெரும் மன்னனாக்குவேன். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்த உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபை என்றென்றும் நிலைநிறுத்துவேன். அவனது அரியணையை வான்வெளி உள்ளவரை நிலைக்கச் செய்வேன். அவன் புதல்வர் என் திருச்சட்டத்தை கைவிட்டாலோ, என் நீதி நெறிகளின்படி நடக்காவிடிலோ, என் விதிகளை மீறினாலோ, என் கட்டளைகளை கடைபிடிக்காவிடிலோ, அவர்களது குற்றத்திற்காக அவர்களை பிரம்பினால் தண்டிப்பேன். அவர்களின் தீச்செயலுக்காக அவர்களை கசையால் அடிப்பேன். ஆயினும் என் பேரன்பை தாவீதை விட்டு விலக்க மாட்டேன். என் வாக்கு பிறழாமையின் என்று வழுவ மாட்டேன். என் உடன்படிக்கையை நான் மீறமாட்டேன். என் வாக்குறுதியை நான் மாற்றமாட்டேன். ஒரே முறையாய் என் புனிதத்தின் மீது ஆணையிட்டு கூறினேன். ஒருபோதும் அவனுக்கு நான் பொய் உரைக்க மாட்டேன். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது அரியணை கதிரவன் உள்ளளவும் என் முன் நிலைக்கும். அது விண்ணின் உண்மையான சான்றென உறுதியாயிருக்கும், நிலாவென என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆயினும் திருப்பொழிவு பெற்றவரை இப்போது நீர் புறக்கணித்து தள்ளிவிட்டீர். அவர் மீது கடுஞ்சினம் கொண்டுள்ளீர். உம் ஊழியருடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை வெறுத்து ஒதுக்கினீர். அவரது மணிமுடியை புழுதியில் தள்ளி இழிவுபடுத்தினீர். அவருடைய மதில்களை தகர்த்து விட்டீர். அவருடைய அரண்களை பாழடையச் செய்தீர். வழிபோக்கர் அனைவரும் அவரை கொள்ளையிடுகின்றனர். அடுத்து வாழ்வோரின் பழிப்புக்கு அவர் ஆளானார். அவருடைய எதிரிகளின் கை ஓங்கச் செய்தீர். அவருடைய பகைவர் அனைவரும் அக்களிக்கச் செய்தீர். அவரது வாளின் முனையை வளைத்து விட்டீர். போரில் அவரால் எதிர்த்து நிற்க முடியாதபடி செய்தீர். அவரது மாட்சி அவரை விட்டு விலகச் செய்தீர். அவரது அரியணையை கீழே தள்ளிவிட்டீர். அவரது இளமையை சுருக்கிவிட்டீர். அவருக்கு வெட்கத்தை ஆடையாக்கினீர். எவ்வளவு காலம் மறைந்திருப்பீர் ஆண்டவரே என்றென்றுமா? எவ்வளவு காலம் உமது சினம் நெருப்பென எரிந்து கொண்டிருக்கும்? எங்கள் ஆயுள் எவ்வளவு குறுகியது என்பதை நினைத்தருளும். மானிடர் அனைவரையும் வீணாகவா படைத்துள்ளீர்? என்றும் சாவை காணாமல் இருப்பவர் எவர்? பாதாளத்தின் பிடியில் நின்று தன்னை காத்து கொள்பவர் எவர்? என் தலைவரே, தொடக்க காலத்தில் நீர் காட்டிய பேரன்பு எங்கே? தாவீதுக்கு உமது வாக்கு பிறழாமையை முன்னிட்டு உறுதியாக கோரியது எங்கே? என் தலைவரே, உம் ஊழியர் மீது சுமத்தப்படும் பழியை நினைத்து பாரும். மக்களினங்களின் பழிச்சொற்கள் அனைத்தையும் என் நெஞ்சில் தாங்குகின்றேன். ஆண்டவரே, உம் எதிரிகள் அவர் மேல் பழி சுமத்துகின்றனர். அவர்கள் உம்மால் திருப்பொழிவு பெற்றவரை சென்றவிடமெல்லாம் தோற்றுகின்றனர். ஆண்டவர் என்றென்றும் புகழப் பெறுவாராக. ஆமேன், ஆமேன்.